குடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பைபிள் ஸ்டடிக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு செய்தி. அடிமையுடைய வாழ்க்கையில நேற்றைய தினத்தில் ஏறத்தாழ 8 வருடங்களுக்கு முயற்சிகளுக்கு பின்பதாக நேற்றைய தினத்தில் வேர்ல்டு பைபிள் ஸ்கூலில் இருந்து சர்டிஃபைட் டீச்சர் என்ற ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது நிமித்தமாய் எனக்கு என்ன பயன் அப்படின்றது என்னன்னா, டைரக்டாக நான் அவர்களுடைய பாடங்களை நான் வெளியே கொடுக்க முடியும். அவர் தெரியாம பாடத்தை எடுத்து காப்பி பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஆத்தரைஸ்டாக வந்து WBS மூலமாக கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸை நான் ஆட் பண்ண முடியும், அவர்களை சர்டிஃபை பண்ண முடியும், அவர்களுக்கு கிராஜுவேட் கொடுக்க முடியும், இன்ட்ரொடக்ஷன், ஃபவுண்டேஷன், பேசிக், பேச்சுலர், மாஸ்டர், அது வரைக்கும் அவர்களை கொண்டு போக முடியும். நான் PhD படித்திருந்தாலும் அந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அது அங்கீகாரத்தில் உலகத்தில் எந்த மொழியில் இருக்கிற ஜனங்களுக்கும் அவர்களை வேதாந்தத்தின் அடிப்படையில் அவர்களை கொடுக்க சர்டிஃபை பண்ணுவதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. அநேக கேள்விகள், அநேக பதில்கள். டீச்சர் என்று அங்கீகரிக்கும் பொழுது வேதாந்தத்தில் உள்ள விளக்கங்களை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு. நம்ம வந்து உலகத்தில் உள்ள வழக்கம் அல்ல, வேதாந்தத்தில் இருக்கும் நிர்பந்தங்கள். ஆயிரக்கணக்கான கேள்விகள், அதெல்லாம் நம்ம எப்படி வேதாந்தத்தின் ரீதியாக கொடுக்கணும் என்பது பல தரப்பட்ட பேனலுக்கு கீழே அது வரப்பட்டது. இதெல்லாம் நடந்து முடிந்தது. இப்போ இதில் என்ன ஒரு நமக்கு WBS-ல் என்ன ஒரு பெனிஃபிட், எத்தனையோ பைபிள் காலேஜ் நம்ம பார்த்தாலும் இது ஒரு கேத்தலிக் சிஎஸ்ஏயோ, ப்ரொட்டஸ்டண்டோ, லூத்தரனோ, பெண்டிகாஸ்டலோ, அப்போஸ்தலிக்கோ, செவன்த் டேயோ, சால்வேஷனோ, இப்படி எந்த ஒரு பேனருக்கு கீழே இல்லாதபடிக்கு இது உலக வேதாகம கல்லூரி, வேதாகமத்தினுடைய ஒரு கல்லூரி. இதில் முக்கியமாக படித்துக்கொள்ள கூடிய 3 விஷயங்கள், எது கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டப்படும், எது வேதாந்தத்தில் சொல்லப்படவில்லையோ, எது கடைபிடிக்க கூடாது என்று சுட்டிக்காட்டப்படும், எது கூடாது என்று வேதாந்தத்தில் சொல்லி இருக்கிறது அது நாம் கடைபிடிக்க கூடாது என்று சுட்டிக்காட்டப்படும். வித்தியாசம் இருக்கு. என்ன பைபிளை சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். சொல்லப்படாதது எவைகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டப்படும். அப்பதான் நமக்கு தெரியும் எது சொல்லப்படலை, எது நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம், எது செய்யக்கூடாது என்பதையும் அது சுட்டிக்காட்டும். அது ஒரு வித்தியாசம் அல்ல, நாம் மிக ஆழமாக படிக்க முடியும். வேதாந்தத்தை தெளிவாக தெள்ளத்தெளிவாக பயின்று பட்டம் பெறுவதற்கு அது பிரயோஜனமான ஒன்றாக இருக்கும். பர்சனலாக என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒன்லி இவாலுவேஷன் மாத்திரம் தான் அதில் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணி இன்வைட் பண்ணுறேன், அவங்களுக்கு பாடம் அனுப்புறேன்னு சொன்னால் இது அவர்கள் மூலமாக WBS மூலமாக தான் அது பாடங்கள் அனுப்பப்படும். என்னுடைய இவாலுவேஷனோடு அது வரும். அப்போது அந்த சர்டிஃபிகேஷன் நேரடியாக இன்ட்ரொடக்ஷனில் துவங்கி ஃபவுண்டேஷனில் துவங்கி பேசிக் பின்னர் பேச்சுலர் மாஸ்டர்ஸ் வரைக்கும் அது கொண்டு போகணும். மிகவும் பிரயோஜனமான ஒரு ரொம்ப நான் அதை வாஞ்சித்து எடுத்த ஒரு காரியம். அது இப்பொழுது அது பயன்பாட்டுக்கு வருகிறது. அப்போது அநேக ஆல்ரெடி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 பேரை அதை நான் சேர்த்து இன்வைட்டேஷன் கொடுத்து அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். இனி அது உலக லாவில் அது அநேக இடத்துல அது போவதற்கும் நம்முடைய பிராந்திய ஜனங்களுக்கு அது இன்னும் அதிகமான பிரயோஜனமாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆங்கிலத்தில் தான் இப்பொழுது வேத பாடம் இப்பொழுது அது இணைப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து அது தமிழாக்கம் மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தேவன் தாமே இதை அநேகருக்கு எடுத்து செல்வதற்கு அதை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வேத பகுதி 1 கொரிந்தியர் துவங்கி இது 13வது சீரீஸில் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய சபையில் வேதாம வகுப்பை துவங்கி இது 125வது கிளாஸில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 7வது அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். திருமணத்தை குறித்த பிரச்சனைகள், குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள், அதை அதனுடைய தலைப்பாக நாம் அதை கவனித்து வருகிறோம்.
ஏழாவது அதிகாரத்தை போன வகுப்பில் நான் துவங்கினது முதலாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனம் வரைக்கும் நான் அதை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் பேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. மேலோட்டமாக அல்லது கொஞ்சம் ஆழமாக கடந்த வகுப்புகள் இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். The context is sufficiently plain. ரொம்ப தெளிவாக இந்த நான்கு வசனங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மிக தெளிவாக நான்கு வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. நேரடியான தெளிவு அப்படின்னா நேரடியான ஒரு விளக்கத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். மேட்ரிமோனியல் டெப் அல்லது டியூட்டி, திருமணத்திற்கான திருமணத்தில் இருக்கக்கூடிய பந்தம், அதனுடைய நேரடி தொடர்பு என்ன, அதனுடைய கடமை என்ன, ஒரு கணவனுடைய கடமை என்ன, மனைவியுடைய கடமை என்ன என்பதை அந்த வசனங்கள் மிக நேரடியாகவே அது குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க முடியும். A wife owes to her husband and the husband owes to his wife. ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு எதிரே கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் நாம் அதில் தெளிவாக பார்க்கிறோம். இரண்டு பேருமே அது மியூச்சுவலாக பரஸ்பரமாக அதை பயன்படுத்த, அதை தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டிய இடம் அது அவசியமான ஒன்று. அல்ல இல்லாத பட்சத்திலே ஒரு பிரிவு, தனித்தன்மை அல்லது ஏலியனேஷன் எப்படின்னா ஒவ்வாமை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நாம் அதை கவனிக்க முடியும். இது அதிகமான விபச்சாரத்தை அல்லது வேசித்தனத்தை கணவனுக்கு மத்தியிலும் மனைவிக்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வளரும் பொழுது அது உருவாக்கி விடுகிறது என்பதை நாம் போன வகுப்பில் மிக தெளிவாக கவனித்திருக்கிறோம். In such cases, the wife has to blame herself for the infidelity of her husband and the husband for that of his wife. எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு இதிலே விளக்கு வைக்கிறாளோ, எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இதிலே விளக்கு வைக்கிறானோ, அவர்கள் தாங்களாக தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு அவர்கள் கணக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Imagine the days in God takes of the character if you don't like even to spell in your mouth. போன வார்த்தையில் அதை நான் சொல்லியிருந்தேன். கணவனை குறித்து பேசுவதற்கு மனைவிக்கு சங்கடமாக, வாய்ப்பூச்சமாக, ஒரு வருத்தமாக அல்லது வெறுப்பாக இருக்கிற பட்சம், அல்லது கணவனுக்கு மனைவியை குறித்து பேசுவதற்கு ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம், ஒரு எதிர்ப்பு இருதயத்தில் இருக்கிற பட்சத்தில், அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்டிலே கணவன் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு சொல்றது, மனைவி இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் முகத்தை பிடிச்சிட்டு சொல்றது, நேரடியாக பேசக்கூடாத அளவிற்கு அவர்களுக்குள்ள விரோதம் இருக்கிற பட்சம், ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மனைவியை எடுத்து விட்டார் ஆண்டவர் என்று சொன்னால் கணவன் அதுக்கப்புறம் அதை எப்படி உணரப் போகிறான்? பிடிக்காத ஒரு கணவனை இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வெறுப்பு, இவனை கண்டாலே பிடிக்கல, இவனை பிடிக்கல, இவன் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கணவனை ஒருவேளை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அவன் மறித்து போய்விட்டால் அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை நேசிப்பதற்கோ கடமை செய்வதற்கோ அவர்களிடத்துல அன்பு பாராட்டுவதற்கோ மனைவியாக கணவனாக வாழ்வதற்கு முடியாத பட்சத்தில் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அது என்ன செய்ய போகிறோம்? What miserable work has been made in the peace of family by a wife or a husband pretending to be wiser than apostle and too holy and spiritual to keep the commandments of God. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அந்த காரியத்தை காட்டிலும், தேவன் சொன்னதை காட்டிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இது சரி அது சரி என்று சொல்லி நம்மை நாமே தீர்மானித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தவறான பாதையில் நடத்தி கொள்கிறோம், அது சரி என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் நாம் புத்திசாலியாக இருக்கிறோமா என்பதை நமக்கு கேள்வியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
கடைசியாக முடிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் சொல்லி முடித்தேன். இந்த பரிசுத்த விவாகத்தில் தேவனுக்கும் இங்கு கூடி வந்திருக்கும் தேவ ஜனங்களுக்கும் முன்பாக சாட்சியாக மணவாளனாகிய அல்லது மணவாட்டியாகிய நான் இவரை இன்று முதல் என் கணவனாக அல்லது மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமணத்திலே வந்தம் சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் இதை கடைபிடித்திருக்கிறார்களா? ஒரு கணவனோ மனைவியோ இதற்கு கீழ்ப்படைந்து அன்றைக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது நடக்குதானா நடக்கல? முக்கியமா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வெளியரங்கமாக நீங்க பிரதர் நாங்கள் சிஸ்டர் எல்லாம் சந்தோஷம்தான், ஆனா கணவனும் மனைவியும் சுய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார்கள்? இந்த கேள்வியோடு தான் கடந்த வகுப்பை நாம் முடித்தோம். திருமண வாழ்க்கையின் முறிவு அதற்கு காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பதை ஆண்கள் பகுதியிலும் அதே காரணங்கள் பெண்களுடைய தரப்பிலும் என்னவாக இருக்கலாம் என்று சொல்லி கேள்விகளை ஆரம்பித்தோம். நமக்கு நேரம் முடிஞ்சதுனால நாம் அதை அங்கேயே விட்டு செல்வோம். என்னுடைய பார்வையில ஒரு சில விஷயங்களை நான் அதில் எழுதியிருக்கிறேன். அதற்கு போவதற்கு முன்னதாக இப்போ ஆண்கள் சைடில் இருந்து நீங்க அதை இதில் இல்லாத சில விஷயங்கள் என்ன இன்னும் ஆட் பண்ணலாம்னு சொன்னால் நான் அதை ஆட் பண்ணி புரியப்படுறேன். நான் எழுதுனது ஆண்கள் அல்லது கணவன்மார் தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் கசப்பு அல்லது வாழ்க்கையில திருமண வாழ்க்கையினுடைய முறிவு எதனால் எது என்ன குறைந்ததுனால இது நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அன்பு பரிவு விசாரிப்பு குறை கூறுதல் எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எதை சொன்னாலும் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க பேசாம பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றேன் நான் சொல்ற மாதிரி கீழ்படுங்க நான் கேளுங்க அப்படின்னு சொல்றது. அங்கீகாரம் இன்மை, கணவனை அங்கீகரிப்பது அல்ல. நான் வந்து இதெல்லாம் எடுத்தது காரணம் எத்தனையோ குடும்பங்களை கவனித்ததுனால எத்தனையோ குடும்பங்களினுடைய ஈடுபாடு இருந்ததுனால நான் இதையெல்லாம் லிஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துதான் அதில் போட்டிருக்கேன். அங்கீகாரமின்மை, கணவனை அங்கீகரிப்பது அல்ல. தன்னுடைய கணவன் அவனுக்கு தெரியும், அவனுக்கு இது தெரியும், அவனுக்கு அது தெரியும், அவன் மேன்மையானவன் என்பதை குடும்பத்தில் அங்கீகரிப்பதில்லை. அவங்க அப்பாவுக்கு போய் கேட்காது, அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா சொல்லிக் கொடுக்குறது. அப்பாவை குறித்ததான எந்த விதமான ஒரு அங்கீகாரத்தையும் பிள்ளைகளுக்கு மனைவி சொல்லிக் கொடுக்காத ஒரு காரியம். தாம்பத்திய உறவில் குறைபாடு, ஆலோசனை கேளாமை, கணவன் சொல்லுகிற எந்த ஒரு ஆலோசனையும் கேட்பதே கிடையாது. அவங்க அப்பா சொல்றதோ தம்பி சொல்றதோ அண்ணன் சொல்றதையோ அம்மா சொல்றதையோ கேட்பாங்களே ஒழிய சொந்த கணவன் சொல்றது கேட்பது இல்லை. இதெல்லாம் நான் நினைத்தது, ஒருவேளை வேற ஏதாவது என்ன ஆட் பண்ணணும்னா தாராளமா நீங்க சொல்லணும். புரிதல், புரிதல் இல்லாமல், புரிதல் இல்லாமல் தனியா இருக்கணும் அப்படின்னு பிரியப்படுவாங்க.
எல்லா சேருக்கும்னா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வந்து உட்கார மாட்டாங்க. தனி சேர்ல இந்த பக்கம் எம்டி இந்த பக்கம் எம்டி இருக்குன்னு நடந்து நல்லா உட்காந்துக்கலாம். அந்த தனித்தன்மையை விரும்பக்கூடிய அந்த கேரக்டர் தான் ஆண்கள். சேர் இல்லாத பட்சத்துல மினிமம் மினிமம் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல அங்க உட்காந்து அப்படிதான் வந்து அப்புறம் தான் பேக் ஆகிட்டே வரும். பட் பெண்கள் அப்படி கிடையாது, மோஸ்ட்லி அங்க 1, 2, 3, 4 அப்படியே பேக் ஆகிட்டே வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய சோசியல் லைஃப் வேற, ஆண்களுடைய சோசியல் லைஃப் வேற. இப்ப தன்னுடைய பெற்றோரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்கள் வந்து என் பெற்றோர் பேச்சு நீ கேட்கலையே அப்படின்னு அவங்க சொல்ல சொல்ல மாட்டாங்க. அப்படியா பேசாம இருந்துட்டு விட்டுருவாங்க. அது வந்து ரியாக்ஷன் வேற மாதிரி வரும். வார்த்தைக்கு கீழ்படியாமல் தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமல் அப்புறம் பிடிவாதம் அப்புறம் அன்பு பரிவு விசாரிப்பு அப்படிங்கறத நான் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, திருமணம் ஆன புதுசுல அன்பு இருந்துச்சு, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இருந்தது, என்ன குறை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு தன்மை இருந்தது. ஆனா இப்போ அது இல்லை. இப்ப வந்து நேரம் அந்த குறை கூடுவது வந்துருச்சு. பரிவு, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, நேற்று காய் கை கால் வலிக்குன்னு சொல்லுங்க, என்னைக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விசாரிப்புகள் பரிந்து பரிவு எப்படி சொல்றது, அதை வந்து அக்கறை, அந்த அப்படி ஒரு அக்கறை இருக்கா அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அக்கறை, இன்னும் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அது குறைந்தது என்றுதான் சொல்ல முடியும். ஒரு டெக்னாலஜியின் மூலமாக வரக்கூடிய தொடர்புகளில் நாம் எவ்வளவு அர்த்தமிட்ட பரிவா இருக்கிறோம், ஆனா சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாசரவை நம்ம கவனிக்கிறோம்னா கவனிக்கிறது இல்லை. வீட்டில் லாசரவ பிச்சைக்காரனா கிடக்கிறான், சொல்லி சிறங்கோட கிடக்கிறான், சாப்பாடு நாம இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்னு யாரும் கவனிக்கிறோமான கிடையாது. வெளியில இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்துக்களும் தன்னுடைய அரண்களும் முக்கியமா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய பிசாசுன்னு சொன்னா அந்த வாட்ஸ்அப், இமெயில், கம்யூனிகேஷன், டெலிவிஷன், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நம்முடைய குடும்பத்துல இருக்குதா அப்படின்னா, இது நான் ஆண்களா சொல்லிட்டு பெண்கள் பக்கம் நான் நிச்சயமா வளர்ந்து இருக்குதான்னா குறைவு. யாரோ ஒருத்தருக்கு நம்ம காலையில குட் மார்னிங் குட் நைட்டும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய அந்த விசாரிப்பு சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் இடத்துல கணவனுக்கு குறித்து நம்ம கேட்குறோம்னா கிடையாது. வாட்ஸ்அப்பில் கூட கேட்டுட்டு போங்க, பிரச்சனை இல்லை, அது கூட கிடையாது. அப்போ என்னன்னா, இந்த டைம் நம்ம வீட்டில் தானே இருக்கு, இங்கே தானே கிடக்கிறோம், இவனுக்கு என்ன தெரியுது, அந்த ஒரு அதாவது வெறுப்புல கிடையாது, அது அவசியத்தை படலை தோணலை. ஏன்னா எப்போ இது இட் ஹஸ் பிகம் அ ப்ராக்டிஸ், சாப்பிட்டானா சாப்பிடலையா எழுந்தானா எழுந்திரிச்சானா, ஒரு ஒரு கவலையெல்லாம் கிடையாது. அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிவு வந்துடுது, அந்த இடத்துல ஒரு அந்த விசாரிப்பு குறைவு வந்துடுது, அன்பு குறைவாக வரக்கூடியது, அன்பு மனசில் இல்லாமல் இருக்காது,
மனசுல இருக்கும் ஏதாவது அந்த அன்பு எப்ப வெளியே வரும்னா உடம்பு முடியாம போயிட்டாலோ கை கால் விழுந்துட்டாலோ அல்லது வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் அப்போ ஐயோ ஐயோ நடிச்சு முடியாது. அந்த நேரம் அன்பு வந்து பிரயோஜனம் அல்ல. டே டு டே லைஃப்ல அன்பு இருக்கும் பொழுது அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக ஆரம்ப காலங்களில் எப்படி சிறகடிச்சு பறந்ததோ அது இப்பொழுதும் இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் குறையும் பொழுதுதான் எல்லாத்திலையும் குறைய ஆரம்பிக்கிறது. இப்போ பெண்கள் பக்கம் போலாமா? இப்போ பெண்கள் ஏதாவது விட்டுப்பட்டிருக்கா? சரி, பெண்கள் சைட்ல இருந்து நான் திரும்ப அதே தான் கொண்டு வரேன். ஆண்கள் அல்லது கணவன் மனைவி இடத்துல காட்டக்கூடிய காட்டி கொண்டிருந்த அன்பு குறைந்து போனது, அவளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுப்பது குறைந்து போனது, அவளை விசாரிக்க வேண்டிய முக்கியத்துவம் குறைந்து போனது. ஆரம்ப காலங்களிலே சும்மாவே 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிக் கொண்டிருந்த அந்த நேரம் குறைந்து போனது. எந்த ஒரு தகவலுமே இல்லாம மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்த அந்த தொடர்பு விடுபட்டு போனது, விசாரிப்பு குறைந்து போனது. எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற ஒரு காரியம் இருந்துச்சு இருக்கிறது. நீ அது சரியில்லை, நீ சரி உனக்கு என்ன தெரியும், நீ வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்றதில்லை, நீ வந்து இதை பண்ற அதை பண்றன்னு சொல்லி ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி அங்கீகாரமின்மையும் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுப்பதல்ல. மற்ற மனைவியிட்ட பாருங்க, மற்ற மனைவியிட்ட பேசும் பொழுது தன்னுடைய மனைவியை குறைத்து பேசுகிறது, மற்ற மனைவி இடத்துல பேசும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவையும் எடுத்து சொல்லுகிறது. அது பெண்கள் பக்கமும் உண்டு. 4 பெண்கள் கூடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கணவன் அங்க வந்துட்டார், எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை மட்டம் தட்டணுமோ அவ்வளவுக்கு மட்டம் தட்டுறது, விளையாட்டா பேசுறது, கிண்டல் அடிச்சு பேசுறது. இது வந்து ஒருவேளை அந்த நேரத்துல கணவனுக்கு அது சிரிப்பை கொடுத்தாலும் நிச்சயமாக அவனுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும். அதே போல பெண்கள் ஆண்கள் கூடியிருக்கும் பொழுது பெண்கள் தன்னுடைய மனைவி அங்கு வரும் பொழுது அவளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அந்த கணத்தை கொடுக்காத பட்சத்துல அவளுக்கும் ஆண்கள் ஒருவேளை சீக்கிரம் மறந்துடுவாங்க, பெண்கள் மறக்க மாட்டாங்க, எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கோங்க. டேட் வரையா எல்லா பெண்களையும் நான் பார்த்துட்டேன் இது வரைக்கும். முக்கியமா என்னுடைய மனைவி இப்போ ஒரு 10 சாரி வச்சிருக்காங்கன்னா நீங்க ஒரு சாரி டக்குன்னு உங்களுக்கு இப்படி காட்டுங்க. இது வந்து 1943 சாரி, 1985 எங்க அம்மா எங்க இத்தனை நாடு இத்தனை எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு மெமரி பவர் அவங்களுக்கு மாத்திரம், எல்லா பெண்களுக்கும் அது உண்டு. அந்த மெமரி பவர் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த ஹார்ட் டிஸ்க் எப்பவுமே ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா அவர்களை வந்து நம்ம கணம் கொடுக்க வேண்டிய, கனப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆலோசனை கேளாமை, அவர்கள் சொல்லுவதை எப்பொழுதுமே அவாய்ட் பண்றது, எப்பொழுதுமே கேட்கணும், எப்பொழுதுமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற 2 கேரக்டர் இருக்கிறது. எதை சொன்னாலும் கேட்பது இல்லை அப்படின்னு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே தன்னுடைய கணவன் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். இது என்னுடைய பாயிண்ட் ஆகாது, ஒரு கணவனா அல்லது ஆணாக இருக்குது. இப்ப நீங்க அதை சொல்லுங்க, என்னென்ன அதுல கவர் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இந்த சைடுல தான் அந்த பக்கம் இருந்தாரு காப்பி பேசிட்டு இல்ல, ஒரு பக்கம் அது சொல்லணும், புரிதல் இல்லாமே கரெக்ட். அந்த பக்கமும் அது வரும், தன் பெற்றோரை சார்ந்திருக்க போறது, எப்பொழுதும் அவங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறது, அவங்கள தன்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மாவை கவனிக்கிறது கிடையாது, அவங்கள குறித்து விசாரிக்கிறதோ அவங்க குடும்பத்தோ பேசுறது கிடையாது. தேவ பயம் இல்லாமையும் அங்கேயும் வரும், தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமையும் அங்கேயும் வரும், பிடிவாதமும் வரும், நான் சொன்னதாக இருக்குன்னு வரும், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கறதும் வரும். சரி, வேற என்ன அடிஷன் இருக்கு? தேவையில்லை. இப்ப ப்ராப்ளம் அங்கதானே, கிறிஸ்தவர்கள் உள்ளதானே பேசிக்கணும். அதை புரிய முடியுமான புரிய முடியாது. ஏன்னா அதை நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோம்,
அது மனப்படமா தெரியும் நமக்கு, அவ்வளவுதான். எல்லா வசனமும் நமக்கு நல்லா தெரியும். அதை நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றோமா அப்படின்னா அது டெஃபரெண்டா இல்லை. அப்ளை பண்ணி இருந்தோம்னு சொன்னால் ஒண்ணு குழந்தை 13 அதிகாரம் மாத்திரமே போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு. ஒண்ணு குழந்தை 13 அதிகாரம் முதல் 8 வசனம் தாராளம் போதும் ஒரு மனுஷன் கொடி கட்டி பறக்கிறதுக்கு. ஆனா அது இல்லை, எல்லாம் நமக்கு தெரியும். ப்ராப்ளம் அங்கதான் வந்தது. இப்போ ஆண்கள் அவ்வளவு நிறைய சொன்னாங்க இல்லையா, பெண்கள் அப்படியே காப்பி பண்ணி பேச பண்ணுவோம் நைட்டு. உங்க மனசுல இருந்து வேற என்ன அதுல இருக்கணும், என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறீங்களா? கிட்டத்தட்ட இது ஏற ஆன உடனே யூடியூப்ல போன உடனே பல ஜனங்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அநேக குடும்பங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கு. அப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது உலகம் அநேக இடங்களுக்கு அவர்கள் அதை எடுத்து தங்களுடைய சபையில அதை விசாரிக்கிறாங்க, அதை குறித்து பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதுறேன், சொல்லுங்க. இது சொல்லதுனால சப்போஸ் இப்படி நடக்கிறவங்க அதனால தப்பா போயிடும். டிவி சீரியல் பேர் ஆயிடும் ஆடம்பர செலவு ஆடம்பர தவறான முன்னுரிமையா சரியில்லாத முன்னுரிமை. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எதை ப்ரையாரிட்டியா வைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த ப்ரையாரிட்டி வந்து கடைபிடிக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் அவங்களுடைய. அவங்க நினைக்கலாம் எனக்கு வந்து இது வேணும், முதல்ல நீ வந்தோடனே எனக்கு இது பண்ணணும், ஆனா நம்ம அது பண்றது இல்ல. இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எப்பவுமே ஓபன் ஆகுறதே கிடையாது. ஏன்னா மனைவிக்கு இருக்கக்கூடிய குறைவுகளை கேட்கறதுக்கு கணவனுக்கு நேரம் இல்லை, காலையில ஓடுறதும் ஒடையாடுறதும் விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ அவங்க எப்போ பேச போறாங்க, எங்க பேச போறாங்க, இதோ இந்த மாதிரியான விஷயங்கள் அது வெளியே வரும்பொழுதுதான் ஓகே இங்கே நம்ம கரெக்ட் பண்ணணும். ஏன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது டக்குன்னு கட் பண்ணிட்டு அவ்வளோதான் சரியில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல. ஏற்ற தாழ்வுகளை அறிந்து புரிந்து அதை சரி பண்ணி கொண்டு போக வேண்டியது. இன்னைக்கே இது முடிஞ்சிடமான முடியாது, ஆனா இது இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். ஒரே ஒரு ரூல் என்னன்னா கண்டிப்பா சேர்ந்துதான் இருக்கணும். வித்தியாசங்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடம் அதுதான் நமக்கு முக்கியம். அதனாலதான் இந்த ஒரு பாயிண்டோட நம்ம வெளியே கொண்டு வரோம். இப்போ டெய்லி நம்ம ஆண்கள் டிரைவ் பண்ணும் பொழுதோ அல்லது படுத்திருக்கும் பொழுதோ தனிமையில் இருக்கும் பொழுதோ இந்த பாயிண்ட்களை நம்ம மனசில் வச்சு இதில் என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு 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 படி இறங்கி போகிறதுல நிச்சயமாக வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். கணவன் ஒரு படி இறங்கி போகிறதுனால உன்னை வச்சு ஒரு கிளையை வளைக்கிறது வரைக்கும் அது பிரயோஜனம் இருக்கும். உடஞ்சிருச்சுன்னா அது சரி வராது.
எவ்வளவு வளைய முடியுமோ அது நமக்கு பிரயோஜனமான ஒன்று. அதே மாதிரி மனைவியும் எவ்வளவு வளைந்து கொடுக்க முடியுமோ அது நன்மையா இருக்கும். அதை உடைச்சு நேருக்கு நேராக உடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்ப வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இந்த விட்டு கொடுப்பு ஒண்ணுக்கு வந்து 13 எப்பொழுதுமே நாம மனசுல வச்சிருக்கணும். வேற என்ன பாயிண்ட் எதிர்மறையானு போட்டோம்னா தெரிய வரும், சரியில்லாதன்னு சொல்றத எதிர்மறையான எதிரி. இப்போ ஒண்ணு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா அதை எதிர்மறையா தானே இருக்கும். எதிர்மறையான ஒண்ணு எதிர்மறை எதிர்மறையான எதிர்மறையான ஒண்ணு இருக்கு. திருப்தி நம்ம வெளிப்படுத்துறது இல்லை, அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நிச்சயமா அது உண்மை. எல்லாரும் பாருங்க, நம்ம அடுத்த வீட்டுலதான் நம்ம பாராட்டுறோம், அடுத்தவங்களை விசாரிக்கிறோம். உடம்பு முடியலன்னா உடனே போன் பண்ணி விசாரிச்சிடணும். நம்ம வீட்டுல உடம்பு முடியாம இருந்தவங்க என்னைக்காவது நம்ம கேட்டு பண்ணலாம் விசாரிச்சிருக்கோம். அது நம்முடைய வேலையை பார்க்கல, நம்முடைய கடமை, இதுவும் நம்முடைய கடமை. அந்த கடமையில குறைஞ்சதுனாலதான் பணம் கொடுது, பட் வாழ்க்கையில கசப்பு வந்துருது. இப்போ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்னு சொன்னா அந்த இடத்தையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆகணும். வேற அடிக்கடி போகும்
குடும்பத்துல ஒழுங்கா இல்லாம சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம என்னத்துக்கு காசு சேர்த்து என்னத்துக்கு வாழணும், பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அப்ப தேவன் குடும்பத்தை எதுக்கு உண்டு பண்ணினாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது தான் குடும்பத்தை உண்டு பண்ணினார். எதுக்கு ஏவாளை உருவாக்குறாரு? ஏவாளை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணு, அதை உதவி பண்றது என்ன உதவி பண்ணணுமா? தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார், அந்த கட்டளைக்கு ஆதாம் கீழ்படியணும்னா அவன் தனியா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு தான் ஒரு பெண்ணை உருவாக்குறார். இப்போ பிசாசனுடைய தந்திரம் என்ன? இந்த பெண் ஆதாமுக்கு துணையா இருந்தால் என்ன நடக்கும்? தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்படுத்தணும். இப்ப இந்த பெண்ணுக்கு ஆணுக்கும் அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சார்பு தன்மையை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படிய மாட்டான். அவன் தனி இல்லை, அவனை உருவாக்குறது ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் உருவாக்குறார். அப்ப ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டவனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் வைக்கணும்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ள கஷ்டத்தை கொண்டு வரணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரணும், குடும்பத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரணும். கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்க? அல்டிமேட்டா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கப்படுவது இல்லை. பிசாசு சந்தோஷம், நீங்க பைபிள கையில வச்சுக்கோங்க, மேலேயே முடிஞ்சு சொல்லுவீங்க, அவங்க பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க 15 நாள் பாஸ்டிங் இருங்க, 40 நாள் பாஸ்டிங் இருங்க, 120 நாள் பாஸ்டிங் இருங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் உங்களை கணவனோடு இணைந்தாரோ அதை நீங்கள் செயல்படுத்தாமல், அல்லது என்ன பர்பஸுக்காக ஆண்டவர் அந்த பெண்ணை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்தாரோ அதை நீங்கள் சரியாக வாழ்க்கை நடத்தலன்னு சொன்னால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நீங்க 1000 ஸ்தோத்திரம் எழுதினாலும் சரி, தடையில நடந்தாலும் சரி, ஜபம் மேல போகாது. பிசாசானவன் அதை அழகாக பிரிச்சுட்டான் அப்படிங்கறதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நம்ம சரி பண்ணாத பட்சத்துல எவ்வளவுதான் வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் 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 நீங்க சொன்னாலும் பிரயோஜனம் அல்ல. இந்த வசனத்தை மாத்திரம் நான் பார்த்து முடிக்கிறேன். உபவாசத்திற்கும் 5வது வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு மனப்பாடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். அதாவது ஜபம் பண்றதுக்கு ஒருத்தர் தனியா போய் பிரிஞ்சு ஜபம் பண்ணணும்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணினாலும் அதுலயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதித்திருக்கணுமா? ஒருவேளை நான் 2 மணி நேரம் போய் ஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் ஜபம் பண்றதுக்கு தனியா போனான்னா அவன் 2 மணி நேரம் ஜபம் பண்றதுக்கு இந்த மனைவிக்கு பிடித்திருக்கணும், ஒத்துருக்கணும். அப்பதான் அவன் பிரிந்து ஜபம் பண்ணுவதற்கே போகணுமா? எந்த ஒரு விஷயத்திலையும் பிரிந்து போவதற்கு இடம் கொடுக்கப்படவில்லை, சம்மதம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வேற கோணத்துல வாசிக்கிறோம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராத பிடிக்கு, அப்படித்தான் நம்ம இதுவரை கவனிச்சுட்டு இருக்கோம். உபவாசம் பண்ணணும்னா ஜபம் பண்ணணும்னா தடை இராத பிடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி, நீங்க ஜபம் பண்ணாலும் சரி உபவாசம் இருந்தாலும் சரி சம்மதித்தாலே ஒழிய நீங்க தனியாக பிரிந்திருப்பதற்கு இடம் இல்லை. ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதீர்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கணவனும் மனைவியும் எப்பொழுதுமே சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு கமாண்ட்மெண்ட், கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல அல்லது கிரேக்க பாஷையில பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமான ஒரு ரஃபான ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Defraud you not one the other, except it be with the consent for a time, that you may give yourself to fasting and prayer and come together again, that Satan tempt you not for your incontinency. Defraud என்பது துரோகம். இப்ப அந்த வசனத்தை மேல பாருங்க, உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்று ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதீர்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழ்கிறது. தமிழ்ல இருக்கு, ஆனா கிரேக்க பாஷையின் ஒருவருக்கு ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் சொல்றாரு. ஒருவரை விட்டு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணாதீர்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு.
உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையராக பிடித்து இரண்டு பேரும் சம்மதித்தால் அன்றி பிரிவதற்கு யாருக்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ அதிகாரம் இல்லை. நான் இது 40 நாள் நான் பாஸ்டிங் இருக்க போறேன், அதனால நீ தனியா போடு, என் பக்கத்துல நீ வரக்கூடாது, உனக்கு சமைக்க மாட்டேன், இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாத பிடிக்கு என்று சொல்கிறார். நம்ம எப்போ இதை நினைக்கிறோமோ சாத்தான் அதை சரியாக பயன்படுத்துகிறான் என்பதை கவனிக்க வேண்டும். வேகமா வாசிச்சு நான் முடிச்சிடுறேன். இந்த டாபிக் கூட இது முடிஞ்சிடும். திருமணம் அடுத்த இதே டாபிக் வர வேண்டாம். திருமணம் ஆகாத கணவன் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு பவுல் சொல்லுகிறது, இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன், எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாகி மற்றவனுக்கு வேறு விதமாகி இருக்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கும் சொல்லுகிற காரியம், விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும், ஆகிலும் அவர்கள் விரத்தலா இருக்கக்கூடாது என்றால், விரத்தல்னா சுய கட்டுப்பாடு, விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கும் விவாகம் பண்ணுவது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளை கூடி வாட வேண்டும், தேவனுடைய கட்டளை திருமணம் பண்ண வேண்டும், தேவனுடைய கட்டளை அவர்கள் சேர்ந்து சந்ததியை பெருக்க வேண்டும், தேவனுடைய கட்டளை ஆசீர்வாதம் என்பது குடும்பத்திலே இருக்கிறது, குடும்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லி விளக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை இழக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் ஒருபொழுதும் விளக்கக்கூடாது. பவுல் ஏன் அதை சொல்றார் அப்படிங்கிறதுக்கு சில வசனங்கள் அது இருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்கறதுக்கு நேரங்களே முடிந்தால் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கிறோம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை, அந்த வார்த்தையை கொண்டிருக்கிறோம், கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாத இருக்க கடவுள் அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள், அவ்வளவுதான் ரெண்டே டாபிக் தான். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து மற்றவர்களும் யாரை குறிக்கிறத நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறது, அது மேலே கல்யாணம் பண்ணாதவங்களை குறித்து சொல்லியாச்சு, கல்யாணம் பண்றவங்களுக்கு சொல்லியாச்சு, விதவைகளை குறித்து சொல்லியாச்சு, மற்றவர்கள் யாரை குறிக்கிறது, மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரன் ஒருவருடைய மனைவி அவசியமா சேர்ந்தும் அவனுடனே வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவுள், அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவசிவாசியாக இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். 84 அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியமான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன, ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அறிவிப்பட்டவர்கள் சமாதானமாயிருக்கும்படிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கடைசி தமிழாக்கத்தினுடைய வேறொரு சாராம்ச முக்கியம், இட் இஸ் காட்ஸ் பிளஷர் தட் வி மே பீ அட் பீஸ் வித் ஒன் அனதர், தேவன் ஒருவர் ஒரு சமாதானமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அப்படி இல்ல, தேவனுடைய கட்டளையோ சேர்ந்து சமாதானமே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சமாதானத்தை தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி பிசாசானவன் கணவனையும் மனைவியும் ஏகப்பட்ட ஏற்ற தாழ்வுகளையும் கசப்புகளையும் குறித்து அந்த குடும்ப வாழ்க்கையை கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே பிரித்து வைத்திருக்கிறான், அது சாபத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சது நம்ம துணி கொடுத்தோம் நம்ம சம்பாதிச்சோம் ஏதோ போனோம் அப்படின்னு வாழ்க்கை அல்ல, அதெல்லாம் ஆசீர்வாதம் சந்தோஷம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மனைவியானவனே உன் புருஷனை ரட்சிப்பாயோ உனக்கு என்ன தெரியும், புருஷனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ உனக்கு எப்படி தெரியும், நம்ம கொடுத்திருக்கிற கணவனையும் மனைவியும் நாம் சார்ந்து வாழ வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையிலே பார்த்து வைப்பார்கள்.